ஊதிய முரண்பாடு மற்றும் அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட 23 கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இது தொடர்பாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் செவிலியர் பிறைமுடி செல்வனுடன் நமது செய்தியாளர் மதிகழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய செவிலியர்கள் நேற்று முதல் காலை வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்ன என்பது தொடர்பாக தற்பொழுது நம்மிடம் பேசுவதற்காக செவிலியர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம். சார், உங்களுடைய டிமாண்ட் என்ன? எதுக்கு ஒரு திடீர்னு காலவரையற்ற வேலை நிறுத்தம்? இது திடீர் போராட்டம் கிடையாதுங்க. கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த போராட்டத்தை அப்போயே தொடங்கியாச்சு. அவங்க வந்து 6SAPCயோட எழுத்துப்பூர்வமாக பதிலளிச்சிருந்தாங்க. இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறிடுச்சு, நிறைவேற போகுது அப்படின்ட்டு எழுத்துப்பூர்வமாக பதிலளிச்சோம். இன்ன வரைக்கும் நிறைவேற்றலை. சில சென்டர்ஸில் வந்து எழுதி வாங்கிட்டு பைசா அவங்களுக்கு 6SAPCயோட பைசா வந்து போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப பேச்சுவார்த்தையில் திரும்ப ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டு இப்போ எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டு இல்லைன்றாங்க. பே கமிஷன் மட்டும் அதில் பிரச்சனை இல்லைங்க. 5000 பேர் இருக்குங்க ஸ்டாஃப் நர்ஸ் டோட்டலாக. அவங்க வந்து டியூட்டி முடிச்சதுக்கப்புறம் கேன்டீனில் கூட உள்ள என்டர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ 80-20 ரிசர்வேஷன் அந்த மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. 80-20னா ஃபீமேல் ஸ்டாஃப் வந்து 80%, ரிமைனிங் 20% வந்து மேல் நர்சஸ். இது சுத்தமான ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். இது மாதிரி பல 23 கோரிக்கை இருக்குது. இது எல்லாத்துக்காக தான் போராட்டம் பண்ணுறோம். அதனால நேற்று சாயங்காலத்திலிருந்து காலவரையற்ற ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எய்ம்ஸ் நர்சஸ் யூனியன். இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த இஷ்யூ இருக்குன்றீங்க. இது வரைக்கும் எத்தனை கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க? பேச்சுவார்த்தையெல்லாம் என்ன ஆச்சு? பல்வேறு கட்டமாக பேச்சுவார்த்தை ஹெல்த் மினிஸ்டரில் நடந்துச்சு. நடந்துட்டு அவங்க எல்லாம் இதெல்லாம் ஒத்துக்கிட்டு அப்ரூவ் பண்ணது தான். அப்ரூவல் பண்ணி ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் கிட்ட எல்லாம் இந்த 6SAPCயோட ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வாங்கிட்டு டென்டல் ஆர்பிசி இந்த இதில் இங்கே சென்டர்ஸ் இருக்குது, 3-4 சென்டர்ஸ் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பைசா ஆல்ரெடி போட்டது. போட்டதுக்கப்புறம் திரும்ப ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு எய்ம்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சொன்னதே இல்லைன்னு சொல்கிறாங்க. எழுத்துப்பூர்வமாக கொடுத்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. இது மட்டுமான ஸ்ட்ரைக் இல்லை, ஜெண்டர் ரிசர்வேஷன். இதில் 5000 பேர் இருக்கு. ஸ்டாஃப் நர்சஸ்க்கு ப்ராப்பராக ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இல்லை, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்காக தான் நடந்துருக்கு. சரி, இப்போ இந்த வேலை நிறுத்தத்துக்கு பிறகு உங்களை நிர்வாகம் தரப்பில் கூப்பிட்டு பேசியிருக்காங்க? இது வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் இல்லை. என்ன சொல்கிறாங்க? இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு நாங்களும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து போராடணும்னு எங்களுக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் பேஷண்ட்டை விட்டுட்டு வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும்னு எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. ஏன்னா அவங்க தள்ளப்பட்டிருக்கோம். இது 1 மந்த்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்ட்ரைக் நாங்கள் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி கூப்பிட்டு பேசி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டது. இந்த 1 மந்த்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்த கூட இன்ன வரைக்கும் எதுவும் கூப்பிட்டு பேசலை. இப்போ நீங்களே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க கொரோனா டைம் அப்படின்ட்டு. இப்போ டெல்லியில் பொறுத்த வரைக்கும் இப்போ கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுடைய சேவை ஒரு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, கவர்மெண்ட் கூட உங்களை தான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இதை எதுவும் கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லையா? இது 1 மந்த்துக்கு முன்னாடியே ப்ரேயராக நோட்டீஸ் கொடுத்தாச்சு, எங்களோட டிமாண்ட்ஸை வந்து பேசி வந்து தீர்த்துக்குங்கன்னு. பட் இன்ன வரைக்கும் பேசுறதுக்கு கூட அவங்க தயாராக இல்லை. அவங்களால இந்த ஸ்ட்ரைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். எத்தனை நாளைக்கு இந்த ஸ்ட்ரைக் போகும், எப்போ முடியும் நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? எங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிற போது தான் இந்த ஸ்ட்ரைக் ஒரு முடிவுக்கு வரும். அது வரைக்கும் முடிவுக்கு வராது. ஓகே, ஓகே. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதிமுடன், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து மதியழகன். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.